அனைவருக்கும் வணக்கம். குஜராத்தில் உள்ள பெரும்பாலான கிராமங்களில் ஆண்களுக்கு குடிப்பழக்கம் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. சராசரியாக ஒவ்வொரு கிராமத்திலும் மது பழக்கத்தால் கணவனை இழந்த பெண்கள் அதிக அளவில் உள்ளனர். எனவே மது பழக்கத்தை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகளை குஜராத் பாஜக அரசு எடுத்து வருகிறது. இந்நிலையில் மோதிபுரா எனும் கிராமத்தில் யாரும் மது குடிக்க கூடாது என்று சமீபத்தில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதையும் மீறி மது குடித்துவிட்டு ஊருக்குள் வந்தால் அவர்களை இரும்பு குண்டுக்குள் அடைத்து வைக்கும் புதிய திட்டத்தை அந்த கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவர் பாபு நாயக் அறிவித்துள்ளார். இதையடுத்து அந்த கிராமத்துக்குள் மது குடித்துவிட்டு வந்த இளைஞர்கள் இரும்பு குண்டுக்குள் அடைக்கப்பட்டனர். 1200 ரூபாய் அபராத தொகையை செலுத்திய பிறகே அவர்கள் மறுநாள் காலையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த அபராத தொகை அந்த கிராமத்தின் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மோதிபுரா கிராமத்தில் அமல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்திற்கு அருகிலுள்ள கிராம மக்களும் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மேலும் அகமதாபாத், சுரேந்திர நகர், அம்ரேலி மற்றும் கட்ச் மாவட்டங்களில் உள்ள 24 கிராமங்களில் மது பிரியர்களை இரும்பு குண்டுக்குள் அடைக்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அபராத தொகையானது 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குறித்து மோதிபுரா பஞ்சாயத்து தலைவர் பாபு நாயக் பேசும்போது, 2017 ஆண்டிலேயே இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகம் செய்தோம். அப்போது அபராத தொகையாக 1200 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. பின்னர் இந்த தொகையை அதிகரிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் தெரிவித்தனர். பின்னர் இதனை 2500 உயர்த்தினோம். இரவில் கூண்டில் அடைக்கப்படும் நபர்களுக்கு ஒரு குடிநீர் பாட்டில் மட்டுமே தரப்படும். மேலும் இயற்கை உபாதைகளுக்காக ஒரு பெட்டியும் தரப்படும். இந்த திட்டத்தால் கிராமத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கிராமத்தில் மது குடிப்போர் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இந்த திட்டத்தை கண்காணிக்க ஒரு குழுவையும் அமைத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். நம்ம ஊர்லையும் இப்படி பண்ணலாம் தான், ஆனால் மக்கள் குடிக்காமல் இருக்க அரசாங்கம் விடுமா என்பதுதான் கேள்விக்குறி. நன்றி.